வணக்கம் தமிழ் நெஞ்சங்களே, காடு கழனி யூடியூப் சேனல்களுக்காக உங்களை வரவேற்பது ராகவன். இன்றைக்கு நான் மானாவரியில் முந்திரி கன்றுகளை எப்படி பாதுகாப்பது, எப்படி பராமரிப்பதுங்கிறத பற்றி என்னுடைய அனுபவங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா என்னுடைய மானாவரியெல்லாம் மொத்தம் இது வந்து 2.5 ஏக்கரு. 2.5 ஏக்கர்லேயும் 250 கன்றுகள் நட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இது நட்டு 1 ஆண்டு ஆகுது. இதை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா முறையான வேலிகள் எதுவும் கிடையாது. இது ஆடு மாடுகள் எல்லாம் வந்து போகக்கூடிய இடம்தான். இருந்தாலும் அவைகளிட்டிருந்து என்னுடைய முந்திரி கன்றுகளை நான் எப்படி காப்பாற்றி கொண்டு வரேன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த கன்று சுற்றி மூங்கி முட்களை நட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி நடும்போது இந்த முட்களை தாண்டி ஆடுகள் தலையை உள்ளே விட்டு கடிக்கிறதுக்கு வாய்ப்பு மிகவும் குறைவு. அதனால் இந்த கன்றுகள் வந்து காப்பாற்றப்படணும். அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி கன்றை சுற்றி இது மாதிரி 4 மூங்கி கம்புகளை அடித்து அதில் இந்த கோழி வலை எல்லாம் டைமண்ட் வலைன்னு சொல்லுவாங்க, அதை இந்த மாதிரி சுற்றி கட்டிட்டோம்னா இதில் வந்து முந்திரி கன்றுகளை வந்து ஆடு மாடுகள் சேதப்படுத்தாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மானாவரி நிலங்களில் புல் பூண்டு அதிகமாக முளைக்காமல் இருந்ததுன்னா இந்த இடத்த தேடி ஆடு மாடுகள் வராது. புல் பூண்டு முளைச்சிருந்ததுன்னா இந்த இடத்த தேடி ஆடு மாடுகள் புல் திங்க வரும், புல் மேய வரும். அப்போ வந்து கன்றுகளுக்கு பக்கத்தால் உள்ள புல் பூண்டுகளை மேயும்போது கன்றுகளையும் கடிச்சு வச்சிடும். அதனால் என்ன பண்ணுறேன்னா, இந்த நிலம் எப்போவுமே வந்து புல் பூண்டு இல்லாமல் ரொட்டவெட்டரை வச்சு நல்லா உழுது வச்சுருப்பேன். கன்றுகள் இருக்கிற இடத்த தவிர பாக்கி எல்லா இடமும் உழுது இருப்பேன். அதனால் என்னோடய முந்திரி கன்றுகள் அனைத்தும் விலங்குகள்கிட்டருந்து காப்பாற்றப்படுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, கருவாடை வாங்கி தண்ணியில் ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து இந்த முந்திரி இலைகள் மீது தெளிச்சுட்டோன்னா அந்த வாடைக்கு ஆடு மாடுகள் இது மேலே வாயை வைக்கவே வைக்காது, முந்திரி கன்றுகளும் காப்பாற்றப்பட்டுடும். இது 2 வருஷம் ஆச்சுங்கன்னா அதன் பிறகு முந்திரி கன்று தானாக பொழைச்சிக்கும், அதிக பராமரிப்பு தேவையில்லை. இந்த சேனலை இதுவரையும் பார்த்ததுக்கு நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்கள் நிறையா பெறணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.